கோவையில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வங்கதேசத்தினரை வெளியேற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பாஜக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தொழில் நகரமான கோவையில் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வங்கதேசத்தவர்களும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் எவ்வித ஆவணங்களும் இன்றி முறைகேடாக தங்கியிருப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இவர்களால் பெரும்பாலானோர் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் கோவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பாஜக சார்பில் மனு ஒன்றை அளித்துள்ளனர். அதில் கோவையில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வங்கதேசத்தினரை கண்டறிந்து வெளியேற்றி கோவையை பாதுகாப்பான நகரமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர்.